வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாங்கள் கட்டுற புது வீட்டுக்கு வந்துட்டு டைல்ஸ் வாங்கிறதுக்காக அய்யம்பேட்டைக்கு போகிறோம். எங்கள் பழனியை வீட்டுக்கு போகிறோம். எடுங்க அடுத்து. ஏய் பட்டர்ஃப்ளை, அடுத்து அடுத்து நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்குல்ல, சேம் கல் பாருங்க. இப்போ நம்ம வந்து செலக்ட் பண்ண கல்லெல்லாம் செல்வராணி அவர்கள் காட்டுவாங்க. திண்ணைக்கு நல்லா இருக்குதா? திண்ணைக்கு செலக்ட் பண்ண கல்லை நீங்கள் வந்து பார்த்து எடுக்கணும். பார்ப்போம். இது சத்தமாக பேசுங்க. இந்த டைல்ஸ் வந்து டாய்லெட். இதில் வந்துட்டு நம்ம இப்போ காட்டிகிட்ருக்குற டைல்ஸ் எல்லாமே 30 ருபீஸு. நாங்கள் வந்து மேலே வந்து இந்த ஒயிட் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்போது வந்துட்டு கீழே இருக்கு இல்லையா, இதை இந்த கல்லை வந்துட்டு மேலே நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா. ஒயிட்டே வேண்டான்னு சொல்லிட்டாங்க அதனால. அடுத்து நீங்கள் தேடிட்டுருக்கிறீங்களா? இந்த பாத்ரூமுக்கும் சேம் 30 ருபீஸ் இந்த டைல்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒயிட் வேணான்னு சொல்லிட்டோம், அதனால் கீழே உள்ள ப்ளூ கலர் வந்துட்டு மேலே எடுத்து மேலே வச்சுக்குவாங்க. நெக்ஸ்ட் நம்ம வீட்டுக்கு ஃப்ளோருக்கு போட்ட கல். நாங்கள் வந்து ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் எடுக்கலைங்க, ஓரளவுக்கு எடுத்துருக்கோம். இது வந்துட்டு ஹால் பெட்ரூம் சாமி ரூம், அது எல்லாமே வந்து ஃப்ளோர் கீழே தரையில் வர்றதுக்கு. கிச்சனுக்கு வந்துட்டு ஆயா வேண்டான்னு சொல்லிட்டாங்க, அதனால் நாங்கள் வந்து எடுக்கலை. அடுத்து அப்படியே நம்ம போகலாம். இதிலே வந்து கிச்சனுக்கும் எடுத்துருக்கோம். நாங்கள் எடுத்த டைல்ஸ் எல்லாம் 30 ருபீஸ். ஃப்ளோருக்கு எடுத்த அந்த கல் வந்துட்டு எவ்வளோன்னு எங்களுக்கு தெரியல. சேம் இந்த காபி கப்லாம் வரும் அதில். இந்த மாதிரி மாடல் இந்த காஃபி கப் வந்து அதில் வரும். சமையல் கட்டில் வந்து கீழே தரைக்கு வந்து நாங்கள் டைல்ஸ் இல்லை போடல, செவருக்கு மட்டும்தான். அதாவது அடுப்பு பின்னாடி வைப்பாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு மட்டும்தான். இங்கே நிறைய டைல்ஸ்லாம் சூப்பர் சூப்பராக இருந்துச்சு. இதிலே வந்து நாங்கள் 45 ருபீஸ் டைல்ஸ் வந்து செலக்ட் பண்ணோம், பட் அது வேண்டான்னு சொல்லிட்டு எடுக்கலை நாங்கள். இதே எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு.
இது வந்து எங்க ஆயா செலக்ட் பண்ணாங்க திண்ணைக்கு இது வந்து நாங்க செலக்ட் பண்ணோம் பட் எதுவுமே எடுக்கல அதான் ரிஜெக்ட் பண்ணிட்டோம் எங்களுக்கு வந்து இந்த டைல்ஸ் எல்லாம் விட ஆமா இது வந்து பாத்ரூம் செலக்ட் பண்ணா ரிஜெக்ட் பண்ணிட்டோம் ஆமா இந்த ஹோம் குக்கிங் சேனல் இருக்குல அந்த சேனல்ல போட்டுருப்பாங்க தெரியுமா அது இந்த மாதிரி டிசைன் டிசைனா இருக்கும் சூப்பரா இருக்கும் அந்த டைல்ஸ் அதனால நமக்கு வாங்க முடியாது காசு ரொம்ப கூட கார்த்திக் ராமசாமி அவர்கள் செலக்ட் பண்ண டைல்ஸ் எங்கே இருக்குன்னு காட்டுங்க ஒரு ஆரஞ்சு அவரும் இதில் வந்து செலக்ட் பண்ணார் கிச்சனுக்கு அதுவும் நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டோம் நம்ம பட்ஜெட்டுக்கு வந்து அதெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கிறனால வேண்டான்னு சொல்லிட்டோம் எனக்கு வந்து இந்த இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பட் இதையும் நம்ம என்ன பண்ணிட்டோம் நம்ம காலையில் வந்து இந்த கடையை பார்க்குற நோட்டத்தில் அவங்க நினச்சிருந்துருப்பாங்க நாங்கள் ரொம்ப நிறைய வாங்குவோம்னு சொல்லிட்டு பட் இந்தளவுக்கு கஞ்சமாக இருப்போம்னு நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க இதை கேட்டேன் நான் இது வந்து ஒரு இது எவ்வளோன்னு தெரியுமா உங்களுக்கு இது 8000 ரூபாயா இல்லை இல்லை 11000 ரூபான்னு நினைக்கிறேங்க இது வந்து நம்மளால மெயின்டைன் பண்ண முடியாதாங்க இந்த கேப்லலாம் மண்ணு போயிடுமா மெயின்டைன் பண்ண முடிஞ்சால் மட்டும் நம்ம என்ன வாங்க வாப்போகிறோம் ஆ எங்களுக்கு வந்து பாத்திரம் மட்டும் நிறைய சேரும் அதனால் இந்த மாதிரிலாம் வாங்காமல் இந்த மாடலே வாங்கியிருக்கோம் இந்த மாதிரி சிங்க்லாம் நம்ம வீட்டில் இருக்க போகிறதே கிடையாது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சிங்கை காட்டுறோம் அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது பாருங்களேன் இந்த கண்ணாடி எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த கண்ணாடியில் என் முகத்தை நான் பார்த்தேன்னா தெரியுதா சூப்பராக இருக்குது நம்ம வருங்காலத்தில் இன்னொரு வீடு கட்டுவோம் இப்போ வந்து ஒரு பட்ஜெட் வீடு கட்டியிருக்கிறோம் அடுத்து நம்ம ஒரு பங்களா கட்டுறோம் 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 கட்டுவோம் இதோட அப்போலாம் இன்னும் சேம் ஆமாம் இந்த வீடு வந்து ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் கட்டுற வீடு அவசர அவசரமாக கம்மி பட்ஜெட்டில் கட்டுற வீடு அதனால் இந்த மாதிரி டிசைன்லாம் நாங்கள் வைக்க போகிறதே கிடையாது இதெல்லாம் நல்லா இருக்கு இதெல்லாம் இந்த பார்க்கிங்க்கு ஆ அந்த பாத்ரூம்க்கு தான் பாத்ரூம் கீழே வரும் இல்லை பாத்ரூம்க்கு கீழே இந்த இது ஓட்டுற மாதிரி எங்கள் ஆயாவுக்கு வந்துட்டு டைல்ஸே வாங்க வேணான்னு சொன்னாங்க ஏன்னா எங்கள் ஆயா வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தவங்க வலிக்கி விழுந்துட்டாங்கம்மா அதனால ஆனால் நாங்கள் தான் வேணே வேணாம் வாங்குவோம் கால் வலி வரும்னு அது இதுன்னு சொன்னாங்க ஸோ இப்போ பாருங்க அந்த பில்லை கேட்டுட்டு அதிர்ச்சியில் உட்காந்துருக்குறாங்க எங்கள் ஆயா இவ்வளோ பில்லு வருதான்னு சொல்லிட்டு ஓகே கடைசியாக இப்போ வந்துட்டு நம்ம ஃபுல்லாக பில்லெல்லாம் போட்டுட்டு எவ்வளோ ரூபாய்க்கு நம்ம டைல்ஸ் வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இதில் வந்து ஆயா டைல்ஸே வேணான்னு சொன்னாங்க அதனால மாமா வந்து என்ன சொன்னாங்க டைல்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என் காசை போட்டு நாங்கள் இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ டைல்ஸுக்கு வந்துட்டு மாமா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் காசு கொடுக்க போகிறாங்க ஏன்னா நம்ம இப்போ போடுறதோட கையோடு நம்ம வந்து டைல்ஸ் ஒட்டிட்டோன்னா நமக்கு வந்துட்டு இது இருக்காது இப்போ திரும்பவும் நம்ம அதை அந்த தரையை போட்டுட்டு அதுக்கப்புறமா அதை உடச்சிட்டு போட்டோன்னா அது வந்து அதுக்கே நம்ம எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும் அதுக்கு நம்ம டைல்ஸே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைல்ஸுக்கே வந்துட்டோம் இங்கே பார்க்க பார்க்க எல்லாமே நல்லா இருக்குங்க ஆனால் நம்ம பட்ஜெட்டுக்கு நம்ம வாங்கணும் இந்த கடைக்கு வந்துட்டு எங்களோட கான்ட்ராக்டரை அழைச்சிட்டு வந்தாங்க இது வந்து ஐயம்பேட்டையில் இருக்குது லக்கி இந்த கடையோட பேர் நல்லா இருந்துச்சு எனக்கு இந்த புக்கு புக்கு அப்படி எடுத்து பார்க்குறோம் இல்லையா அந்த டைல்ஸு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்புறம் ஜிங்க்கு பைப்பு எல்லாமே பார்த்துட்டோம் இப்போ நம்ம வந்து இந்த இடத்த விட்டு கிளம்ப போகிறோம் சத்தமாக பேசுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை